நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த அருமையான இந்த நேரத்தில் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே பிதா குமாரன் பரிசுத்தாவியான் தாவியானவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் காலங்கள் நெருங்கி வருகிறபடியால் ஆவியானுடைய கரம் எங்களோடு கூட இருந்தால் அநேக ரகசியங்களை எங்களுக்காக நீர் கற்றுத் தருவீர் தெய்வமே உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்கும்படி உங்களுடைய கரத்தில் வருகிறோம் இருதயத்தை குறித்து ஆழமான ஒரு சத்தியத்தை எங்கள் தேவ ஆவியான்வர் பரிசுத்தாவியான்வர் பேசி வருகிறீர் இருதயத்தை காத்து கொள்ளாதவன் அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாக கைவிடப்பட்டவனாக தேவ சமூகத்தில் நில்லாதவனாக காணப்படுவான் ஆகவே இருதயத்தை குறித்து அநேக வேத ரகசியங்களை பரிசு பேச போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பேசி வருகிறீர் தொடர்ந்து நீர் பேசும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த வார்த்தையை எல்லா தேவ பிள்ளைகளும் கேட்டு இருதயத்தை காத்துக்கொள்ளட்டும் எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று நீதிமொழிகளிலே நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே இருதயத்தை அலங்கோலமாய் வைக்காதபடி இருதயத்துக்குள்ளே இருக்கிற தேவன் அதை எப்படி நடத்துகிறார் எப்படியெல்லாம் எதிர்ப்புகள் சத்துருவை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று பலவிதமான காரியங்களை குறித்து வேதத்தில் நீர் எங்களுக்கு எழுதி வைக்கிறதை இன்றைக்கு ஆண்டினுடைய வார்த்தையின் மூலம் பேசும்படி ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை கொண்டு ஆவியானர் பேசுவாராக இருதயத்தில் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இருதயம் இருள் அடைந்தால் எல்லாமே இருள் அடைந்துவிடும் தகப்பனே இருதயத்துக்கு வெளிச்சத்து கொடுக்கிற என் தேவ ஆவியானவரும் என் ஆண்டவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சரீரம் தலை முதல் பாதவரை தேவன் படைத்த எல்லா உறுப்புகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாமே செயல்பட வேண்டும் எல்லாம் நமக்கும் தேவனுக்கு அது செயல்பட வேண்டும் அதிலும் முக்கியமானது இருதயத்தை தேவன் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் இருதயத்துக்குள்ளே எல்லா உறுப்புகளும் சில வகைகள் வெளியே தெரிகிறது சில வகைகள் உள்ளே இருக்கிறது ஆனால் இருதயம் என்பது ஆண்டவராகிய தேவன் திரியக தேவன் வந்து தங்கி போகிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது சரிங்களா பர்லோகத்தில் எவ்வளவு உரிமையோடு பிதாவாகிய தேவன் தன் சிங்காசனத்திலே குமாரனும் இருக்கிறாரோ அப்படியே தேவன் ஆபியானவரும் ஆபியனுடைய பலத்தோடு நாம் இருந்தால் பரிசுத்த ஆண்டவன் நமக்குள்ளே வந்து தங்குவார் ஆமேன் ஆகவே ஆண்டவரை தூர வைத்து நாம் அல்ல இருதயத்துக்குள்ளே இயேசுவை வைக்க வேண்டும் தான் ஆண்டவரே என் இருதயத்திலே மாறும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை அழைக்கிறோம் இருதயம் அவருக்கு சொந்தமானது ஒன்று குறைந்தர் மூணு பதினாறு பதினேழு என்ன சொல்லுகிறது உங்கள் இருதயமானது தேவன் தங்கும் ஆலயம் அதை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல ஒன்று குறிந்தர் ஆறு பத்தொன்பது என்ன சொல்கிறது ஆவியானர் வந்து தங்குகிற ஆலயம் இந்த சரீரமாக இருக்கிறது ஆகவே மூணு பேருமே நம்மகிட்ட இருக்கிறாங்க நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவருக்கு சொந்தமாக்கி கொடுக்க வேண்டும் சாத்தானுக்கு உரியது ஒன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சாத்தான் வந்து அடிக்கடி சரீரத்தை இருதயத்தை அவன் பலவிதத்திலே மாற்றக்கூடுவான் என்று என்பதற்காக தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே வந்து தங்கியிருக்கிறான் தொடர்ந்து நாம் இருதயத்தை குறித்து நாம் ஆழமாய் பார்க்க போகிறோம் இருதயம் ரொம்ப முக்கியமானது அது செய்கிற வேலை அதிகமானது கையினால் சில நேரத்தில் செய்கிறது அவ்வளோதான் கால் உட்காந்தா உட்காந்து நடக்குது இல்லைன்னா நடக்கும்போது கால் யூஸ் ஆகுது கண்ணை கூட பாருங்கள் எல்லாத்துக்கும் ரெஸ்ட் இருக்கிறது ஆனால் இருதயத்துக்கு மாத்திரம் அதற்கு வந்து ரெஸ்ட் கிடையாது ஆகவே இருதயத்தை ரொம்ப சுத்தமாக வைங்க பத்திரமா வாய்ங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் இல்லைங்களா இருதயத்தை எப்படி வசனத்தோடு எல்லா காவலோடும் நான் காத்து கொள்ள வேண்டும் சரி இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய பரிசு தாவியானர் பேசுவார் விசுவாசின் பரிசு தாவியானவர் வாசம் செய்வதாலும்றுபிறப்பை மறுபிறப்பை கொண்டதினாலும் ஆவியானவர் ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் நம் மறுபிறப்பு அடைய செய்கிறோம் சரிங்களா இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் மறுரூபம் அடைகிறோம் ஆனால் ஆவியானவரும் ஆண்டவரும் நம்மிடத்தில் இருக்கும் போது மறுபிறப்பு அடைகிறோம் தாயின் வயிற்றிலே பிறப்பது உலகத்திலே பிறக்க வேண்டிய ஒரு கடமை இல்லைனாக்கா மறுபிறப்புக்கு இடம் கிடையாது அலை லூயா மறுபிறப்பு என்பது பரிசுத்தாவியான நம்மை மாற்றுகிறார் மாற்றுகிறார் மாற்றணும் எல்லாமே மாற்றணும் பாவத்திலே முதல்ல பிறந்துதான் பரிசுத்த வாழ்க்கைக்கு வர முடியும் இல்லைங்களா அதில் வேதத்திலே ஒன்று ரெண்டு பேர் பிறக்கும் போதே பரிசுத்த வல்லமையினாலும் ஆவியினாலும் பிறக்கிறாங்க ஆனால் இது எல்லா மனிதனும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பாவ மனிதனுக்குள் இருந்து பரிசுத்த மனிதனுக்குள் தான் மறுபிறப்பு ஆமேன் சரிங்களா அவன் தேமனுக்கு கீழ்ப்படியும் தன்மை அடைகிறான் மறுபிறப்பு அடைந்தவர்கள் இறுதியம் சுத்தம் அடைந்தவர்கள் இருதயம் சுத்தம் அடையணும் இருதயத்தில் அநேக கேடுகள் திருக்குகள் உள்ளே இருக்கிறது என்ன சொன்னாரு இறுதியானது அநேக கிருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது அதை அறியத்தக்கவன் யார் சரி தேவனை பிரியப்படுத்துவதிலும் அவருடைய சட்ட திட்டத்தின்படி படி வாழ விரும்புவதிலும் உண்மையான ஆராயும் போது நாம் ரட்சிக்கப்பட்ட மக்களாய் புதிய உடன்படிக்கையின் பங்கு கொள்கிறோம் மறுபிறப்பு அடைந்தால்தான் உடன்படிக்கைக்கு சொந்தம் அமேன் மறுபிறப்பு அடையலைனாக்கா மனம் திரும்பாத சென்மங்கள் மனம் திரும்பது கிடையாது இன்றைக்கு கூட நிறைய பேர் சத்தியத்தை கேட்டு மனம் கிடையாது இந்த ஏன் போட்டுட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் வெளியில நமக்கு முன்னால் என்னென்னவோ கிடக்குது எடுத்து போடும்போது அது உள்ள போனோன்னு இங்க இதுக்கு போனோன்னு எல்லாமே நாற்றம் எடுக்கிறது அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நாம் ரட்சிக்கப்பட்ட மக்களாய் புதிய உடன்படிக்கையில் பங்கு கொள்ளுகிறவர்களோ இருக்கிறோமா இல்லையா என்பதை நிச்சயமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் ரோமர் எட்டு ரெண்டு என்ன சொல்லுகிறது இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்குகிறது ஆவியின் பிரமாணம் வந்தாதான் பழைய பிரமாணம் வெளியே போவோம் பிரமாணத்துக்குள்ளே இருக்கிற சட்ட திட்டங்கள் சிலது வெளியே போவோம் நியாய பிரமாணத்தை அழிக்க அல்ல அதை நிறைவேற்ற வந்தேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொன்னார் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீமனுடைய ஆவி ஜீமனுடைய ஆவி அந்த பிரமாணம் என்னை பாவ மரணத்தில் இருந்து பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை விடுதலை ஆக்கிற்று முப்பத்தி ஒன்பது தேர்ட்டி டூ தேர்ட்டி நைன் அவர்கள் தங்களுக்குள்ளும் தங்கள் பின்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயம் இன்னைக்கு உண்மையை சொல்றேன் நான் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்களா பத்து இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு ஒன்னா இருக்கிறதில்ல இருதயத்திலே வந்து அவர் செய்யும் செய்யும்போது எந்த ஊழியக்கார் வந்தாலும் ஒரே திருகதர்சனம் தான் உரைப்பாங்க இல்லைங்களா ஒரே தரிசனம் தான் இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு தரிசனம் உரைத்தா இல்ல பத்து நாளுக்கு பிறகு இன்னொரு ஓடிக்கார வந்த அதை தான் சொல்லணும் அதுதான் ஆவியான நடத்துகிற ஒன் ஸ்பிரிட் என்ன சொல்றாரு அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் பின்னாடி இருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கட்டளையிட்டு இஸ்ரேல் ஜனங்களை நீங்க எடுத்துக்கொண்டு பாருங்க கிடையாது பன்னெண்டு கோத்தரமும் பன்னெண்டு வித்தியாசம் தான் பன்னெண்டு கோத்திரத்தாருக்குள்ளே இருந்த பன்னெண்டு அந்த தலைவர்களுக்குள்ளே இருந்த அவிசுவாசம் ரெண்டு பேருக்கு இல்லை பத்து பேருக்கு இருந்தது பத்து பேருந்தான் ஒரே இடத்துக்கு போனாங்க நாற்பது நாள் சுத்திட்டு வந்தாங்க அந்த தேசம் எப்படிப்பட்டது அங்கு வாழுகிறவர்கள் என்ன எப்படி இருக்கிறார்கள் அவர்களுடைய நடவடிக்கை என்னன்னு பார்த்துன்னு மோச அனுப்பினார் பன்னெண்டு கோத்தரத்துலேருந்து பன்னெண்டு தலைவர்களை ஆனால் ஒரே எல்லாம் ஒரே இடம்தான் இந்த நாற்பது நாட்கள் அப்படி ரவுண்ட் அடிச்சுன்னு வந்தாங்க இவங்க தான் கோத்தரத்தார் பார்த்துறது தான் லேவி கோத்தரத்தாரும் யூதா கோத்தரத்தாரும் பார்த்தாங்க ஆனால் அவர்களுடைய கண்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தது கொண்டு வந்து மோசிட்டு ரிப்பார்ட் கிளி மாறி இருக்கிறோம் அவர்கள் ராட்சிய மனிதர்கள் இப்படி நாங்கள் அவர்களை பார்க்கிறோம் ஆண்டவர் அவர்களுடைய பெரிய தேவன் அல்லவா அமேன் இந்த பத்து பேர் சொல்ற இருதயத்தில் இருக்கிற அந்த பயமும் திகையில் அந்த மனுஷனை கண்டதை வந்து அப்படியே சொல்றாங்க யோசுவாவும் கேலப்புன்னு சொல்றாங்க ஒண்ணும் கிடையாது அந்த தேசம் தேவன் நமக்கு ஆசிர்வதித்து இருக்கிறார் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு கூட என்ன சொல்லுது பாருங்க உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து நம்முடைய தேவன் சொல்லுகிறார் நம்முடைய பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார் நம்முடைய உங்கள் உள்ளத்திலே அன்றைக்கு அவர்களுக்கு சொன்னார் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைக்கிறேன் வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் ஆபைகளின் படி செய்யவும் பண்ணுமே வேற எங்க எடுத்துக் கொடுக்கலங்க பிதாவாகிய தேவன் அவருடைய ஆவி அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் புதிய பாட்டிலே ஊற்றி விட்டார் இன்னைக்கு சபைகளிலும் சிறு பிள்ளைகளிடத்திலும் ஆவியானுடைய வழி நடத்துறது ரொம்ப பயங்கரமா இருக்கிறது வல்லுமையா இருக்கிறது இப்ப இருக்கிற ஊழியக்காரர்களையும் எல்லாம் சிறு பிள்ளைங்க தாண்டிட போறாங்க மேலே கொண்டாந்துட போறாரு பின்னோர் முன்னோர் முன்னோர் பின்னோர மாத்துறாரு உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் செய்யும் நான் பண்ணுவேன் சரிங்களா இருதயத்தில் வைத்துதான் தேவன் எல்லாம் நடத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் இல்லாவிட்டால் அவன் உண்மையான வாழ்க்கை வாழவோ தேவனுடைய வழிகளை பின்பற்றவோ முடியாது 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 ஆவியான முடியாது பரிசுத்த ஆவியான முடியாது சும்மா கடகர ஜனங்களே சபையில வந்து வேஸ்டா உக்காராதீங்க சபையில வந்து சும்மா உட்காந்துட்டு தூங்கிட்டு கோட்டை ஆப்டிட்டு குறை சொல்றது இவன் என்ன செய்யறா அதெல்லாம் வேணா சபைக்குள்ள நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு வந்தீங்கன்னா என் பிதாவாகிய தேவன் என் ஆண்டவராக இயேசு உங்களை உயர்த்துவார் ஆவியில் அவன் உண்மையான வாழ்க்கை வாழவோ தேவனுடைய வழிகளை பின்பற்றவோ முடியாது பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்துக்கும் சத்தத்துக்கும் பேசுகிறாருங்க ஆவியானவர் ஏதோ ஒரு சில மாறி வந்து நிற்க மாட்டார் அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கலாம் பிதாவாகிய தேவனுடைய சத்தமும் ஆவியானுடைய சத்தமும் உருவம் இல்லாமல் வரும் இல்லை என்றால் ஊழியர்களுக்குள்ள இருந்து பேசுவார் அதனால ஊழியக்கார பயன்படுத்துறாரு ஊழியக்காரர் இல்லாம ஒரு காரியம் நடக்காது நாம் கூட சும்மா நச்சுக்கார் நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை அது நீ ஆண்டவரும் ஊழியக்காரரும் ஆண்டவரும் உள்ளே பேசிக்கணும் நான் ஒன்றும் இல்லை நான் போகிறேன்னு ஆனால் உன்னை ஒரு உருவத்தை நீக்கி வச்சு தானே பேசுகிறாரு நீ ஜனங்கிட்ட உன்னை மட்டம் பண்ணிக்காத அப்படின்னா ஆண்டவரை நீ அவமானப்படுத்துகிற நிறைய பேர் அதுதான் தான் சொல்கிறது நான் குப்பை நான் மொர நான் தொடபு கட்ட இப்படி ஊழியக்காரர் சொல்லாதீங்க நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனால் அனுப்பப்பட்ட பிள்ளை அதுக்குதான் சொன்னான் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் போய் சொல்லு பிதாவாகிய தேவன் மோசைக்குள்ளே இருக்கிறார் ஊழியக்காரங்க கூட பேசும்போது நான் அனுப்பப்பட்டு வந்தேன் நான் தெரிந்து கொள்ளப்பட்டு வந்தேன் நான் வார்த்தையினால் எனக்குள்ளே நிரப்பி பேசுகிறவர் ஆவியானவர் அப்படி சொல்லு பேசுகிறவர் ஆவியானவர் விடுதலை செய்கிறவர் ஆண்டவர் ஆவியானவர் அப்படி சொல்லுங்க நான் செய்தேன்னு சொன்னா தப்பு சில இடத்துல ஊழியக்காரங்களை ஒன்றுமே இல்லாமல் நீங்களும் பண்ணிட்டா நாளைக்கு ஊழிய விசுவாசிங்க எப்படி மதிப்பாங்க சில பேர் அப்படிதான் சொல்றது நான் ஒன்றும் கிடையாது கரெக்ட் ஆண்டவர் பேசுறார் கேளுங்க அப்ப நீ உன்னை வச்சுதானே உன் சத்தம் தானே கேட்குது ஊழியக்காரர் சில நேரத்தில் ஞானமாக பிரசங்கம் பண்ணுங்க சரி இது ஒரு நல்லது நிறைய பேர் அதை பேசுகிறதையும் காதால் கேட்டு இருக்கிறோம் மட்டம் பண்ணிருந்த ஊழியக்காரரு நாளைக்கு அவங்க மட்டம் அவங்க வந்து இங்களை விசுவாசிக்க மாட்டாங்க சரி மீண்டும் நாம் இந்த காரியத்தை பார்க்கும்போது இருதயம் இருதயம் ஹார்ட் இருதயம் நமது புத்தி கோர்மையை மையமாக இருக்கிறது நம்முடைய புத்தி இங்கே இருக்குது ஆனால் இருதயத்திலேருந்து தான் எல்லா வரதையும் நினைவுகள் அலைய லூயா மனிதர் காரியங்களை இருதயத்தில் அறிந்திருக்கின்ற எல்லா காரியமும் இருதயத்தில் வைக்கிறது அதான் புத்தி கூர்மை இப்ப யாராவது பேசுறது நடக்கிறது செயல்படுறது இதெல்லாம் இருதயத்தில் போய் ஸ்டாக் வைக்குது அது கூர்மையா வச்சுக்குது சில பாருங்க சிலருடைய பேச்சு அப்படியே பேசுவாங்க அந்த புத்தி கூர்மை அது சரிங்களா உபாகமம் டியூட்ரானிமி சிக்ஸ் வை சொல்லுது ஒருவன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல உன் தேவனாய கத்தர் உன்னை சிக்ஷிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக சில நேரத்தில் பிசாசு நம்மை மற்றவர்கள் மூலம் அவமானப்படுத்துகிறான் அது பிசாசு ஆனால் ஒரு தேவனோடு இருக்கிறவன் தவறு செய்துட்டா அதை தேவா தேவன் என்ன செய்கிறார் சிக்ஷிக்கிறார் நேராக வந்து பேசுகிறார் வார்த்தை நாளே பேசுகிறார் இப்போ சபைக்கு நீ எதுக்கு வர சபைக்கு ஏன் நாம் போகிறோம் ஒழியறோம் விசுவாசிகளோ ஆறு நாள் நீ செய்த சில தவறுகள் அங்கே மறைஞ்சிருக்க உனக்கு அப்போ வார்த்தை நாள் அது பேசும்போது ஐயோ இந்த வாரத்தில் இந்த இந்த வாரத்தில் வீக்கில் நான் இப்படி செய்துட்டேனே நான் எங்கே செய்த என் தேவன் மூடியக்காரரோடு பேசுகிறார் நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் நான் எத்தனை முறை முறை நான் அப்படி ஆவியானவர் பேசி ஆண்டவர் பேசி நான் தெரிந்து இருக்கிற ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறார்கள் தூரமா இருக்கிறாங்க தேவன் இங்க தானே அதனால உன்னை அடிக்கடி 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 பேசினு மாட்டார் உன்னை சந்திக்கிற இடம் சபை ஞாயிற்றுக்கிழமை உன்னை சந்திக்கிறார் அப்போது அவர் உன்னை இருதியத்தில் எல்லாத்தையும் அவரும் சேர்த்து வைக்கிறாரு நீ என்னென்ன செய்தியோ அங்கே இருக்குது நான் என்ன செய் தவறு செய்தினா இங்கே இருக்குது ஓட்டிக்கினு அதை என்ன பண்ணுறாரு அப்படியே பார்த்துக்கினே வசனத்தை வச்சு சரி பண்ணுறாரு உடனே சில பேர் திருந்தாதங்க என்ன சொல்லுவாங்க அந்த பார்சுரி என்ன தான் குத்தி குத்தி பேசினாரு யார போய் சொல்லிட்டாங்க என் வீட்டில் நான் என்னென்னு பேசினேன் எல்லாம் அவருக்கு யார் சொல்லி உனக்கு அவரு அறிந்து கொள்வதற்கு அல்ல அவரே உன்னை புரிந்து கொள்வார் சொல்றார் பாருங்க ஒருவன் போல உன் உன்னை சிர்சிக்கிறார் என்று உன் அறிந்து கொள் இருதயம் நல்லது கட்டதையும் சேர்த்து வைக்கும் இந்த கண் இருக்குதே இது கேமரா ரெண்டு கேமரா வச்சுக்கிறாரு உலகத்தில் என்ன நடக்குது எல்லாத்தையும் கவனிக்கிறது அமேன் நல்லவன் என்ன பண்ணுவா இப்ப நாயை கொலைக்கிறது நாய் கேமரா இந்த அப்படின்னு துரத்தி விட்டு போறான் தேவனுடைய சத்தம் எங்கிருந்தோ இல்ல ஒரு தேவ மனுஷன் வராரு ஐயோ தேவ மனுஷன் வராரு அவரை நாம் நெருங்கி போய் அவர்கிட்ட நம்மை அறிந்து அவரை விசாரிக்கலான்னு போறோம் இருதயம் புத்தி கோர்மை உள்ளது இந்த இருதய புத்தி குர்மை என்னென்ன இருக்குது முதல்ல மனிதர் காரியங்களை இருதயத்தில் அறிகின்றனர் அறிந்து கொள்வதுதான் அப்புறம் ரெண்டாவது பாருங்க இருதியத்தில் ஜெபிக்கின்றனர் ஜெபிக்கின்றனர் அநாள் பெரிய ஜபம் பண்ணால் தன் வாழ்க்கையில வந்த கண்ணீரை துடைப்பதற்கு தேவனுடைய சமூகத்தில் போனால் ஒன்று சாமையில் ஒண்ணு பன்னிரண்டு பதிமூணு என்ன சொல்லுது பர்ஷு சாமியில் சாப்டர் ஒன் டுவெல் தேர்ட்டின் ஆவல் கத்தருடைய சந்நிதியில் மிக நேரம் மிக நேரம் இல்லையா ஆசீர்வாதம் வேணுன்னால் பல மணி நேரம் உட்காந்து கிடப்போம் ஆசீர்வாதம் வந்துடுச்சின்னால் இப்படி பிதா பிதாசுதன் பரிசுத் தாவி போட்டுன்னு போயிடுறீங்க உட்காந்து போய் சபையில் உட்காந்து ஜெவமன் உன் கண்ணீரை துடைத்தவர் தேவன் இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்டு தேவனுடைய ஜபத்தை கேட்டு எத்தனை பேர் சுகம் பெற்றோம் சந்நிதியில் அவள் கத்துடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது அவள் வாயை கவனித்தான் வாயை கவனித்தான் சில பேர் போனேன் பத்து பேர் இருபது பேருக்குற அவங்களெல்லாம் கத்துருது சபைக்குள்ளே வாய்தான் சோத்திரம் பண்ணும்போது சோத்திரம் பண்ணு பண்ணுங்க எல்லாம் சோத்திரம் 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 அது எல்லாருக்கும் நல்லதுதான் தான் துதிக்கும்போது துதிக்கும் கத்தாவே என்னை நீர் நேசித்தீர் என்னை வழி நடத்தினீர் இப்படி எல்லாரும் சொல்லும்போது சத்தம் இருக்கு அது ஒண்ணு கவலை இல்லை ஆனால் மௌனமாய் விண்ணப்பம் பண்ணினால் அண்ணால் தன் உதடு மாற்றம் ஆடினது இருதயம் கலங்குகிறது வேதனை படுகிறது பொங்கி 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 கண்ணில் இருக்கிற தண்ணியை வெளி கொண்டாடுறது ஆனால் தன் இருதயத்தில் பேசினால் இருதயத்தில் பேசணும் சில பேர் அப்பா பார் பேசினே இருப்பாங்க இந்த ஒதடம் மூட மாட்டாங்க தொன 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 டிங்கி டிங்கி டிங்கின்னு சில பேர் இருக்கிறாங்க யார் என்ன பேசுறாங்க என்ன செய்கிறாங்க அதை அடுத்தவிட்ல பத்து ஓட்டுகள் சொல்லிட்டு வர வரைக்கும் முடியாது வயிறு வெடிச்சுடும் வாய் கிழிஞ்சிடும் சரியா தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் மெரித்திருக்கிறாள் என்று ஏழி நினைத்து போய் அண்ணாட்ட கேட்கிறா நீ குடித்திருக்கிறயா சொல்றா இல்லை என் இருதயத்தை நான் ஆண்ட இடத்திலே ஊற்றி இருக்கிறேன் என் இருதயத்தை நான் ஆண்ட ஊற்றுகிறேன் என ஆண்டவர் நீதிமொழிகளை சொன்னாரு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அமேன் அண்ணாளுடைய ஜபம் உத உதடு கொஞ்சம் வேலை திறந்த மீதி பொங்கி 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 வேதனையும் அவமானமும் எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே பெரிய ஜபம் அண்ணாளுடைய ஜபம் தான் தெரியல அவர் ஒரு திருகதரசு ஆனால் பொங்கி வருகிற கண்ணீரை ஜெபத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் கவனித்தார் தியானிக்கின்றனர் நமது புத்தி கூர்மையின் மையம் என்று சொல்லும் போது முதலில் மனிதன் தங்கள் காரியங்களை இருதயத்தில் அறிகிறான் எல்லாத்தையும் இருதயத்தில் அறையணும் எல்லாத்துக்கும் இதுக்கு இதுக்கெல்லாம் ஜங்ஷன் இரண்டாவது இருதயத்தில் ஜெபிக்கின்றனர் ஜெபித்தாள் மூன்றாவது தங்கள் இருதயத்தில் தியானிக்கின்றனர் சங்கீதம் பத்தொன்பது பதினாலு என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே என் மாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உன் சமூகத்தில் பிரித்தியாயிருப்பதாக முன்னாலே நிற்பதாக வெளியரங்கமாயிருப்பதாக நான் மௌனமா ஜெபிக்கிறேன் என் வாயின் வார்த்தைகள் வாயில் இருக்கிறது வார்த்தை வெளி கத்தல என் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் இருப்பதாக அன்பாயிருப்பதாக உண்மையாயிருப்பதாக நீர் அறிந்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன் அதாவது நம்முடைய வாழ்வில் ரட்சிப்பின் கிரியை செயல்படுவதற்கு சரியான பதில் தேவன் பாவத்தில் நமது இறுதியும் வார்த்தை மற்றும் வாழ்க்கையும் காத்து அவற்றை அவருக்கு பிரியமானவாகவும் வைத்து கொள்ளும்படி தொடர்ந்து ஒரு ஜெபம் இருக்க வேண்டும் அமேன் இறுதியும் வார்த்தை மற்றும் வாழ்க்கையையும் காத்து கொள்ளணும் நம்ம ஜெபிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் தெரியும் ஒரு சந்தோஷம் வெளிப்படும் ஒரு ஜபம் இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தின் தியானம் மனதின் எண்ணங்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும் வேண்டாததெல்லாம் பேசக்கூடாது இருதயத்தில் போய் தியானம்னா என்ன அர்த்தம் தேவனும் நீயும் சந்திக்கிறது தியானம் ரொம்ப முக்கியமானது நாங்கள் கூட சில நேரத்தில் தேவ வசனத்தை எழுதிட்டு தியானம் பண்ணி நிற்போம் எப்படி சில நேரத்தில் ஆவியான்னு சொன்னார் நீ ஒன்றும் இல்லை சைலண்டாவா அங்கே நான் பேசுகிறேன்னா நான் அதனால தான் சில நேரத்தில் கூட பயபக்தியோடு வரும் ஆவியானவர் தான் பேசணும் விளக்கத்தை அவர் தான் கொடுக்கணும் அமேன் கண்களை மூடலாம் எங்களை அதிக அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே இருதயத்தை குறித்த அநேக காரியங்களை பரிசு தாவியான தகப்பன் பேசுவதற்காக சோத்திரம் இருதயத்துக்குள்ளே என்னென்ன வேலை நடக்கிறது இருதயம் சைலண்டா இருந்தாலும் அது இருதியமானது சத்தம் போடுறதே இல்லைப்பா ஆனால் சத்தத்தை வெளியே கொண்டு வருகிறது நினைவுகளை கொண்டு வருகிறது உம்மிடத்தில் கொண்டு வந்து எங்களை சேர்க்கிறது என் இருதயம் சரியான பாதையிலே நான் நடக்க ஆவியானவர் எனக்கு கொடுத்தபடியால் சோத்தரும் தொடர்ந்து நீங்கள் பேசுங்க இந்த விலை பெற்ற வார்த்தை என் ஜனங்கள் கேட்கட்டும் பாடல்களே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினோரு லட்சம் ஒரு பாட்டு போய்குதாப்பா கேட்கட்டும் வார்த்தை கேட்க மாட்டுக்கிறார்களே கேட்கும்படி செய்யும் ஏ சுகிறிஸ்துமன் ஜபிக்கிறோம் இதை தொடர்ந்து எங்களோடு பேசும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக தெய்வ சமாதானங்களோடு இருப்பதாக ஆமே